அதிமுகவிற்கு ஒற்றை தலைமை தேவை என்று பெரும்பான்மையானோர் வலியுறுத்தல். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பரபரப்பு திருப்பம். அதிமுகவிற்கு தலைமை ஏற்கப் போவது யார்? பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்படுவார் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தகவல். பெரும்பான்மையானோர் ஆதரவோடு அதிமுகவை கைப்பற்றுகிறாரா எடப்பாடி பழனிசாமி? ஓ பன்னீர்செல்வம் ஓரங்கட்டப்படுவதாக பரபரப்பு. குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் தொடர்பான மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்த காங்கிரஸ் பங்கேற்பு. மூத்த தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே உட்பட 3 பேர் கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று அறிவிப்பு. மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்த கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பங்கேற்கின்றன. இரு கட்சி எம்பிக்கள் பங்கேற்க இருப்பதாக தகவல். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் 2வது நாளாக ராகுல் காந்தியிடம் விசாரணை. உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். ராகுலிடம் விசாரணை மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். டெல்லியில் போராட்டம் நடத்தியவர்கள் குண்டுக்கட்டாக கைது. ராகுல்காந்தி குரலை ஒடுக்கவே அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறது ஒன்றிய அரசு. அடக்குமுறை கஞ்சாமல் காந்தி வழியில் போராட்டம் தொடரும் என்று காங்கிரஸ் திட்டவட்டம். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை தொழில்நுட்ப மையங்களாக தரம் உயர்த்த நடவடிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. தமிழ்நாட்டில் நாளை 16 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். கொழும்புவிலிருந்து சென்னைக்கு கடத்தப்பட்ட 61,75,000 ரூபாய் மதிப்பிற்கும் தங்கம் பறிமுதல். விமான நிலையத்தில் 1 கிலோ 330 கிராம் தங்கத்தை கைப்பற்றிய அதிகாரிகள். பள்ளிக்கு மாணவ மாணவியர் செல்போன் எடுத்து வர தடை. மீறினால் பறிமுதல் செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை. ஒன்று முதல் 12 வகுப்பு வரை முழு பாடங்களையும் நடத்த வேண்டும். பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. திருவண்ணாமலையில் கலைஞருக்கு சிலை வைப்பதை எதிர்த்த வழக்கு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாய்சேய் ஊட்டச்சத்து பெட்டக டெண்டரில் ஊழல் என்பதா? பாஜக தலைவர் அண்ணாமலை வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தல். காட்டுப்பள்ளி அதானி துறைமுக விரிவாக்க திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு. மண் பரிசோதனை செய்யும் பணியை தடுத்து நிறுத்தி போராட்டம். புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகையை முதலமைச்சரின் ஆதரவாளர்கள் முற்றுகை. போலீசாரும் போராட்டக்காரர்களும் மோதல். கைகலப்பில் ஈடுபட்டதால் பதற்றம்.
அனைத்து பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் நடக்கும் மாணவர் சேர்க்கையில் 69% இடஒதுக்கீட்டை மட்டுமே பின்பற்ற வேண்டும். சுற்றறிக்கை அனுப்பியிருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தகவல். சென்னையை அடுத்த சிட்லப்பாக்கத்தில் வீடுகளை அகற்ற மக்கள் எதிர்ப்பு. நோட்டீஸ் கொடுக்க வந்த அதிகாரிகளை தடுத்து மறியல் போராட்டம். கோவை ஷீரடி இடையே தனியார் ரயில் சேவை இன்று தொடங்குகிறது. வழக்கத்தை விட 2x கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பயணிகள் அதிருப்தி. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் 2 கருசிலைகள் மீட்பு. சிலைகள் கோவிலில் இருந்து திருடப்பட்டதா எனவும் விசாரணை. இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது மீன்பிடி தடைக்காலம். கடலுக்கு செல்ல மீனவர்கள் ஆயத்தம். சென்னையில் தடையை மீறி மக்கள் நலப்பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளராக கிறிஸ்தவரை நிறுத்த வேண்டும். தொல் திருமாவளவன் எதிர்க்கட்சிகளுக்கு கோரிக்கை. காட்டுமன்னார் கோவில் அருகே ஏரியில் முதலை நடமாட்டம். வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. ஈரோட்டில் ஆய்வுக் கூட்டத்திற்கு வந்த மாவட்ட தொழில் மைய மேலாளரின் கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக அசம்பாவிதம், தவிர்ப்பு. திருப்பதியில் அங்க பிரதட்சிணம் செய்து பக்தர்கள் திடீர் போராட்டம். அங்க பிரதட்சண டிக்கெட்டுகளை ஆன்லைனுக்கு பதிலாக நேரிலேயே வழங்க கோரிக்கை. அடுத்த 1.5 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு பதவிகளில் 10 லட்சம் பேரை நியமிக்க நடவடிக்கை. அனைத்து அமைச்சகங்களுக்கும் பிரதமர் மோடி உத்தரவு. ராணுவத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஆள் சேர்ப்பதற்கான அக்னிபாத் திட்டத்தை அறிவித்தது ஒன்றிய அரசு. 4 ஆண்டுகளுக்கு மட்டும் பணிபுரியும் வகையில் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.